வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா ஆண்ட்ரியாவை கற்பமாக்கி விட்ட அரசியல்வாதியின் மகன் பரபரப்பு பேட்டி வைரல் வாங்க என்ன தகவல் என்ன செய்துட்டு இப்போது இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்முக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம் நடிகை ஆண்ட்ரியாவை கற்பமாக்கி அரசியல்வாதி மகன் குறித்து தான் தகவலை மூத்த பத்திரிக்கையாளர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து மூத்த திரைப்பட பத்திரிக்கையாளர் பைல்வான் ரங்கநாதன் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் ஆண்ட்ரியாவை கற்பமாக்கி அரசியல்வாதி மகன் என்றும் இதனால் என் மீது கோபப்பட வேண்டாம் என்றும் ஆண்ட்ரியாவை சொல்லியிருக்காங்க ஆண்ட்ரியாவே ஒரு பின்னணி பாடையாக அறிமுகமானாங்க மிஸ்கின் படத்தில் நிர்வாணமாக நடித்திருந்தாங்க இதில் இவங்க வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தாங்க ஆங்கிலேய இந்திய பெண் என்ற ஆங்கில புத்தகத்தை எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தில் ஒரு திடுக்கிடும் ரகசியத்தை வெளியிட்டிருந்தாங்க அதில் ஒரு அரசியல்வாதி மகன் அவரை கற்பமாகி விட்டதால் திருமணம் செய்ய வற்புறுத்திய போது மறுத்து விட்டாங்களாம் தனக்கு கற்களைப்பு நடந்ததாகவும் நடிகை ஆண்ட்ரியா சொல்லியிருக்காங்க மேலும் அவங்க பேசிய சின்னத்திரை நடிகை சித்ரா சொன் சென்னை அருகே உள்ள விடுதியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தாங்க அதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு அவர் படப்பிடிப்பில் இறந்து திரும்பியிருந்தாங்க இதையடுத்து போலீசார் மரணம் குறித்து விசாரித்த சித்ராவின் கணவர் கேம்நாத்தின் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடுத்தாங்க இந்த வழக்கு விசாரணையில் போதிய ஆதாரங்கள் இல்லாதால் கேம்நாத் அவர்கள் விடுதலை செய்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் நீதிபதி தீர்ப்பளித்து இதையடுத்து அவர் விடுவிக்கப்பட்டார் நடிகையின் கணவரை காதலித்து சில்கு சுமிதா பற்றிய தகவலும் வெளியாகியிருந்தது நடிகர் சத்யராஜுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க மகன் சிபிராஜ் படத்தில் நடிச்சிருக்கிறாரு மகள் டாக்டர் வெளிநாட்டில் பட்டம் பெற்றவங்க ஊட்டச்சத்து நிபுணர் கூட தமிழ்நாட்டில் அறக்கட்டளை மூலம் இலவச மருத்துவ சேவைகளை வழங்கப்பட்டு வராங்க அவ்வப்போது சத்துணவு குறித்து தமிழக அரசிடம் ஆலோசனை நடத்தி வராங்க கண்டிப்பாக அரசியல்வாதிக அரசியலுக்கு வருவேன் என்று திவ்யா அவங்க சொல்லியிருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவில் சேருமாறு பாஜகவின் முக்கிய தலைவர்களும் அழைத்தாங்களாம் திவ்யா சத்யராஜ் தான் பிறந்த கோவையில்தான் தன்னை அடிக்க சிலர் அனுப்பியுள்ளாங்க அதிர்ஷ்டவசமாக தப்பிவிட்டதாகவும் சினிமா தொடர்பான பல்வேறு செய்திகளை திவ்யா சத்யராஜ் தெரிவிக்காத மூத்த திரைப்பட பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் தனது பேட்டியில் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவில் இந்த மாதிரி பெண்களுக்கு தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது இதனால் பார்த்திங்கன்னா மலையாள சினிமா சங்க தலைவருமான மோகன்லால் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தாங்க அது மிகப்பெரிய ஒரு இந்தியா முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இப்போ தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்